ஹாய் வணக்கம். இது உங்கள் தென்காசி சாரல் ஏஎஸ் அகாடமி. சப் இன்ஸ்பெக்டருக்கான வகுப்புகள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் வந்து பிப்ரவரி 6th ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதற்கான அட்மிஷன்ஸ் வந்து ஃபுல்லாகிட்டு, ஸோ ஆன்லைன் கிளாஸ்க்காக கால் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து அடுத்த செகண்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பேஜில் வந்து இணைஞ்சிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரே வளாகத்தின் மீன்ஸ் கல்லூரி தான், ஓகேங்களா. ஸோ இது வந்து பயிற்சி மையம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நேரடி வகுப்புகள் வந்து நடைபெறக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கல்லூரி, ஓகேங்களா. ஸோ நீங்கள் கல்லூரி வளாகத்திலேயே உங்களுக்கு வந்து இணைச்சியும் அப்படின்னா காவலர் கல்லூரி அப்படின்னே நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த கல்லூரியில் தான் வந்து இணைச்சிது அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த கிளாஸஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஜனவரி மாதம் 18th இணைச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி கிளாஸஸ் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம், ஓகேவா. ஸோ இந்த கிளாஸஸ்க்கான அட்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70% அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. ஏன்னா 100 அட்மிஷன் தான் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வேக்கண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது, ஓகேங்களா, செலக்டிவாக. ஸோ இந்த அட்மிஷனுக்கு, இந்த 30 வேக்கண்ட்டுக்கு நீங்கள் வந்து வரதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நினைச்சிடலாம் அப்படின்னா தொடர்பு கொண்டு நீங்கள் வரலாம். ஸோ நம்ம வளாகத்தில் வந்து ஒரே வளாகத்தில் வகுப்பும் இருக்கும், விடுதியும் இருக்கும், வசதியும் இருக்கும், விடுதி வசதி, ஓகேவா. ஸோ இது மூன்றுமே பார்த்திங்கன்னா ஒரே பில்டிங்லேயே அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஹாஸ்டல் செப்பரேட் பில்டிங், கிளாஸ் ரூம் செப்பரேட் பில்டிங், மெஸ்ஸு செப்பரேட் பில்டிங். ஸோ மூணுமே தனித்தனியாக வந்து இணைச்சியும் பில்டிங் இருக்கும், பட் ஒரே கேம்பஸ் தான், கிரவுண்ட் உட்பட, ஓகேங்களா. ஸோ இதற்கான நேரடி வகுப்புக்கான கட்டணம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 17,500. இந்த 17,500 உங்களுக்கு கிளாஸ் வந்துடும், டெஸ்ட் வந்துடும், நம்மளுடைய புக்ஸ், எல்லா புக்ஸுமே வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும், ஓகேவா. ஸோ நீங்கள் இது வந்து ஒன் டைம் பேமெண்ட்டு, திரும்ப கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு டைம் மட்டும் நீங்கள் கட்டினால் போதும். பட் விடுதி, தங்கும் விடுதி மற்றும் உணவு வேண்டும் அப்படின்னா நீங்கள் அதற்காக மாதம் எவ்ரி மந்த் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் மாதம் 5,500 வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கட்டணமாக செலுத்த வேண்டியதாக இருக்கும், ஓகேவா. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் டெய்லி ப்ராப்பராக என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா 6 to 8:30 வந்து ஃபிசிக்கல் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டடி இருக்கும், ஓகேவா. ஸோ நிறைய நண்பர்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஸ்டடி கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அந்த செக்ஷன் ஸ்டடிக்கு அனுப்பிடுவோம். எனக்கு வந்து ஃபிசிக்கல் தான் வேணும், ஃபிசிக்கலும் கொஞ்சம் வேணும், இப்போத்துலேருந்து நான் உடம்பு வந்து கொஞ்சம் தயார் பண்ணணும், ஃபிசிக்கல் ரோப் கிளைமிங் இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றவங்களுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா காலைல ஃபிசிக்கல், ஓகேவா. ஸோ ஃபிசிக்கல் மாஸ்டர் இருப்பார், ஸ்டடியில் ஸ்டடிக்கான மாஸ்டரும் வந்து நினச்சிவாங்க அப்படின்னா இருப்பாங்க. ஸோ அஸ் யூஷுவல் 8:30 to 10:00 வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம், லஞ்சு டின்னர் இதெல்லாமே நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் லஞ்சில் என்ன கொடுப்போம் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு பின்னாடியே சொல்லிடுறேன். ஸோ 10 to 1:30 வந்து என்ன செய்யும் அப்படின்னா ப்ராப்பராக கிளாஸஸ் வந்து டெய்லி போய்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வரக்கூடிய மாணவர்கள், நம்மளுடைய பயிற்சி மைய வளாகத்திற்கு வந்து நமது மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம மாணவர்கள்ட்ட நம்ம இன்ஸ்டியூட் பற்றின ஃபீட்பேக் கேட்டுகிட்டே நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ கிளாஸஸ் போகும். அதே போல் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா 2:30 to 4:30 எக்ஸாம்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து ஈவினிங் 5:30 to 8:00 இருக்கும். ஸோ 3 மணி நேரம் கொஸ்டின் டிஸ்கஷனே இருக்காது, கொஸ்டின் டிஸ்கஷன் ப்ளஸ் வந்து ஸ்டடி வந்து என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும், ஓகேவா. ஸோ இதற்காக இந்த அட்மிஷனுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா 7373739876 மற்றும் 7373739875 அப்படின்ற நம்முடைய இன்ஸ்டியூட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் அந்த ஃபுட் சார்ட் இருக்கு இல்லையா, உணவு வந்து எந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி. ஸோ இதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், எடுத்துக்கங்க. ஸோ இந்த மெனு படி தான் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து எப்போவுமே வந்து ப்ராப்பரான ஃபுட்டு வந்து என்ன செய்வோம் அப்படின்னா கொடுப்போம். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டிஃபனாக தான் இருக்கும். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஃபனாக தான் இருக்கும், ஓகேவா. ஸோ மதியத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சாதம் ஐட்டம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வரும். இதுலேயுமே 2 நாட்கள் முட்டையும் 1 நாளுக்கு வந்து நான்வெஜ் சிக்கன் இல்லைனா மீன் இந்த மாதிரி என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த மதியம் வேளையில் வந்து கொடுத்துரும். ஸோ 7 நாளில் 2 நாள் முட்டை வந்துடும், 1 நாள் வந்து உங்களுக்கு சிக்கன் வந்துடும், ஓகேங்களா. ஸோ இது இரவு சப்பாத்தி இட்லி தோசை இந்த மாதிரி இருக்கும். காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்லி பூரி தோசை உப்மா பொங்கல் இந்த மாதிரி வந்து என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான மெனு, ஓகேவா. ஸோ இதில் நம்ம ஆன்லைன் கிளாஸ் அட்மிஷன் முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட் பேஜுக்கு முடிஞ்சிருச்சு. செகண்ட் பேஜ் வந்து அடுத்து ஃபர்தராக நம்ம சொல்லும்போது யூடியூப்பில் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா சொல்வோம். நீங்கள் செகண்ட் பேஜ் வேணால் கால் பண்ணி வாங்கிக்கோங்க, ஓகேவா. ஸோ அதே போல் புக்கோட அப்டேட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து புக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த புக்கு வந்து நம்ம வந்து ஆஃபர் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, ஆஃபர் போட்டு நம்ம புக்கை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த புக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் எம்ஆர்பி போட்டு கொடுத்துருந்தோம், ஓகேவா. ஸோ இப்போது காம்போ ஆஃபர் மாதிரி போய்கிட்டு இருக்கு, ஓகேவா. ஸோ இப்போது தமிழ், அறிவியல், சமூக அறிவியல், கணிதம், ஸோ இந்த 4
புத்தகங்களும் சேர்ந்து 2500 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3150 வரும், ப்ளஸ் கொரியர் சார்ஜ் சேர்த்திங்கன்னா அது ஒரு 250 ரூபா வந்துடும். ஸோ 3400 ரூபா வந்துடும். ஸோ இப்போ காம்போ ஆஃபர் மாதிரி நம்ம வந்து பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். ஸோ அதற்கு முன்னுக்கூட்டியே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் புக்ஸ் சேல்ஸுக்கும் நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா கொடுப்போம். ஸோ இப்போ காம்போவில் போய்கிட்டு இருக்கிறல அந்த பேக் மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் 2500. ஸோ இண்டிவிஜுவலாக தனித்தனியாக எனக்கு இந்தந்த புக் தான் வேணும் அப்படின்னு பே பண்ணி வாங்குறவங்களுக்காக கூடிய விரைவில் வந்து நம்ம வந்து சொல்லுவோம், காம்போ ஆஃபர் முடிஞ்சோன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு புத்தகத்துக்கும் அதோட எம்ஆர்பி ப்ரைஸ் என்னவோ ப்ளஸ் கொரியர் சார்ஜோடு நீங்கள் வந்து கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ தமிழ் புத்தகம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 750 இல்லையா? ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 750 ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஒரு 50 இல்லை ஒரு 60 ரூபா வச்சு 810 ரூபாய்க்கு நீங்கள் அந்த ஒரு புக்கை மட்டும் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதே போல் நீங்கள் இண்டிவிஜுவல் புக்கும் வந்து நினச்சிக்கலாம் அப்படின்னா கூடிய விரைவில் வாங்கிக்கலாம். இப்போ காம்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்கனால இண்டிவிஜுவல் புக்கு கொடுக்க மாட்டோம். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் சோசியல் புக்கு தமிழ் புக்கு ஸ்டாக் இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த புத்தகம் யாருக்காவது வேண்டும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டியூட் நம்பர் இருக்கு இல்லையா, எப்பவும் சொல்கிற அதே சேம் நம்பர் தான், 7373739876. இந்த நம்மளுடைய எண்ணுக்கு வந்து நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா அக்கௌண்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து நினச்சிக்கலாம் அப்படின்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணிவிட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் வந்து உங்களுடைய ஃபுல் அட்ரஸ், ஓகேவா? ஸோ அட்ரஸில் வந்து உங்களுடைய நேம் கம்பல்சரி இருக்கணும், ப்ளஸ் வந்து பின்கோடு நம்பர், ஓகேவா? உங்கள் ஊரோட பின்கோடு ப்ளஸ் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரையும் சேர்த்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி பே பண்ணிங்கன்னா நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்கள் கைக்கு வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா புத்தகம் சேர்ந்துடும். ஸோ ஆஃப்லைன் கிளாஸ்க்கான அட்மிஷன்ஸ் வந்து இப்போ ஓப்பனில் தான் இருக்குது, ப்ளஸ் வந்து புத்தகத்துக்கான இதுவும் ஓப்பனில் தான் இருக்குது. ஆன்லைன் கிளாஸுக்கான அட்மிஷன் மட்டும் ஃபஸ்ட் பேஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேர்வு வந்து கூடிய விரைவில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பயிற்சி பெற நினைக்கக்கூடிய மாணவர்கள் நமது இன்ஸ்டியூட்டுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி.